உணவுகளை நீங்கள் மாதிரி கேட்குறது மொக்கை கம்பெனி. நாங்கள் ஹோஸ் இந்த பார்த்துக்கான சூப்பர் ரேடியோஸ் அது பார்க்க போகிறோம். நிறைய அப்படியே டிசி சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க, அதனால் ஃபஸ்ட்டு டிசி கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த வாரம் நம்ம பிளாக் அடம் ஃபைனலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ஐ மீன் கிட்டத்தட்ட 15 வருஷம் உழைப்பு ஃபைனலாக ரிலீஸ் ஆகியிருக்கு. கிரிட்டிக் சைட்லேருந்து இதை கழுவி கழுவி ஊற்றினாலும் எனக்கு தெரிஞ்சு ஃபேன்ஸ் இதை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபேன்ஸுக்கு இந்த மொத்த படமுமே ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. நான் கேட்ட எல்லாருமே இந்த படம் சூப்பராக தாறுமாறாக இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. படம் முழுக்கவே ஆக்ஷன் பேக்டாக விறு விறு விறுன்னு தான் கூட்டு போயிருக்காங்க. செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். விஎஃப்எக்ஸ் எல்லாமே தாறுமாறாக பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா இது ஒரு சம படம் தான். பட் இருந்தாலும் எதுக்கு கிரிட்டிக்ஸ் அந்த மாதிரி கழுவி ஊத்துறாங்க சத்தியமா புரியல. மிஸ் மார்வல் ஷீ ஹல்க்குக்கெல்லாம் குடி பிடிக்கிறாங்க, ஆனா இந்த பக்கம் பிளாக் அடம்பா கழுவி ஊத்துறாங்க. சோ எனிவேஸ் படம் பார்த்தவங்க நீங்க என்ன இந்த படத்தை பத்தி நினைக்கிறீங்கன்னு மறக்காம கேளுங்க. ஒரு தரமான செய்க அண்ட் இதை ஃபாலோ பண்ணி பிளாக் அடம் 2 கண்டிப்பா வரும்ங்கிற மாதிரியும் இப்போதைக்கு நம்ம ட்வேன் ஜான்சன் லைட்டா மென்ஷன் பண்ணிருக்காரு. பட் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லங்கிற மாதிரி பேரி கீகன் தெரியுமா, ஐ மீன் இந்த பேட்மேன் படத்துல ஜோக்கரா ஃபைனலா ஒரு டெலிட்டட் சீன் வந்து போஸ்ட் பண்ணிருந்தாங்களே, அவர் இப்போதைக்கு பிளாக் அடம் கூட ஒண்ணா சேர்ந்து நடிச்சா நல்லா இருக்கும். அந்த ஜோக்கர் இந்த பிளாக் அடம் கூட மீட் பண்ணா நல்லா இருக்கும் மாதிரியும் ஒரு விஷயத்தை இந்த பக்கம் ட்வேன் ஜான்சன் லைட்டா டீஸ் பண்ணிருக்காரு. ரெண்டுமே கம்ப்ளீட்டா டிஃபரெண்டான யூனிவர்ஸ். பட் இருந்தாலும் ஏன் இப்படி சொல்றாங்க சத்தியமா புரியல. மேபி எல்லா யூனிவர்ஸுமே ஒன்னா சேர்க்க ட்ரை பண்றாங்களோ. கிரைசிஸ் இவன்ட் இப்பவே ஆரம்பிக்காதீங்கல, கொஞ்சம் கொஞ்சமா இந்த டிசி டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரைசிஸ் கிட்ட போவோம். ஓகே, பட் ட்வேன் ஜான்சன் இதை வந்து லைட்டா இப்போதைக்கு மென்ஷன் பண்ணிருக்காரு. கண்டிப்பா பிளாக் அடம் 2 வரதா போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீக்கெண்ட் கலெக்ஷன் ரொம்பவே நல்லா பண்ணிருக்கு. 1 பில்லியன் அடிக்குங்கிறது எனக்கு டவுட் தான், பட் கண்டிப்பா நல்ல கலெக்ஷன் எடுக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. 1 பில்லியன் அடிச்சா இன்னும் பெட்டர் பார்ப்போம். பிளாக் அடம் மட்டும் இல்ல, இன்னொரு படமுமே ரிலீஸ் ஆயிருக்கு, பேட்டில் ஆஃப் தி சூப்பர் சன்ஸ் சொல்லி. இதை டிஜிட்டலாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அனிமேட்டட் படம், உண்மையிலே தரமான செய்க ஒரு ஃபீல் குட் படமாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போக பார்த்துருக்காங்க. பேட்மேனோட பையன் டேமியன் வெயினும் சூப்பர்மேனோட பையன் ஜானத்தன் கென் இவங்க ரெண்டு பேருமே இந்த உலகத்தை ஸ்டாரோ கிட்டேருந்து எப்படி காப்பாற்றுறாங்கன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான டேக். பட் மோஸ்ட் லைக்லி ரொம்பவே ஹார்ட்வெல்மிங்காக இருக்கும், செம்ம ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம். அனிமேஷன் டாப் குவாலிட்டியாக இருக்குது. ஸோ மறக்காம டைம் இருக்கவங்க பேட்டில் ஆஃப் சூப்பர் சன்ஸ் சொல்லப்படுறாங்க, அந்த படத்தையுமே செக் பண்ணி பாருங்க. சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக இப்போதைக்கு மேன் ஆஃப் ஸ்டீல் 2 வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. பட் இதை வந்து மேன் ஆஃப் ஸ்டீலுங்கிற ஒரு டைட்டில் கொடுக்காம வேற ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா பிரசென்ட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. ஜே ஜே ஆப்ரம்ஸ் எடுக்கிற அந்த சூப்பர்மேன் ப்ராஜெக்ட்டும் ஸ்டில் க்ரீன் லைட்டாக தான் ஆகியிருக்குங்கிற மாதிரி ஒரு ரூமரும் கிளம்பியிருக்கு. ஸோ ஜே ஜே ஆப்ரம்ஸ் தனியும் சூப்பர்மேன் படம் எடுக்கிறாராம். அதே மாதிரி ஹென்ரி கேவில வச்சு மேன் ஆஃப் ஸ்டீல் 2 அந்த கண்டினியூஷனுமே பார்த்தீங்கன்னா எடுக்க போறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு கேட்டீங்கன்னா டேவ் சாஸ்ல அப்படி விட மாட்டாரு, ஹென்ரி கேவல் மேலே தான் அதுக்கு மேலே ஃபோக்கஸ் போடுவார்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது பாசிபிலி ஜே ஜே ஆப்ரம்ஸ் அந்த ப்ராஜெக்ட் மேன் ஆஃப் ஸ்டீல் கூட மர்ஜ் ஆகலாம். சன் ஆஃப் கிரிப்டான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ பாப்போம், ஹென்ரி கேவில வச்சு ஏதாச்சும் சூப்பர்மேன் படம் கொடுக்க ஐயா அதுவே போதும். ஃபிளாஷ் 1 ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடியே ஃபிளாஷ் 2க்கான ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒர்க் பண்ணிருக்காங்க சொல்லி போன டைம் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது எப்படி சாத்தியம், எஸ்ராமிலர் நம்பி அதுக்குள்ள ஃபிளாஷ் 2 எழுத ஆரம்பிக்கிறாங்களா சொல்லி பேசி முடிக்கல. அதுக்குள்ள எஸ்ராமிலர் பார்த்தீங்கன்னா நான் நல்லவன் தான் அப்படிங்கிற பத்திரி ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காரு. ஐ மீன் அவர் மேலே போட்டிருக்க எல்லா கேஸுமே தப்புங்கிற மாதிரி ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. அண்ட் இதில் மட்டும் நம்ம எஸ்ராமிலர் தோத்துட்டார்னா அவருக்கு 26 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும். 2 சரக்கு பாட்டில் ஆட்டிய போட்டதுக்கு 26 வருஷம் ஜெயிலா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவர் 20க்கும் நடந்த எல்லா கேஸுமே சேர்த்து தான் நான் கில்ட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி கேஸ் போட்டிருக்காரு. எஸ்ராமிலர் தோத்துட்டாரு, சோல் முடிஞ்சிச்சு, ஃபிளாஷ் 2 வரவே வராது. ஃபிளாஷ் 1 வரதே பெரிய விஷயம் ஆயிடும். இதை டபிள்யூபி பார்த்தீங்கன்னா மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்த ஃபிளாஷை தேட ஆரம்பிச்சிருக்காங்களா, நல்ல வேலை பண்ணாங்க. 1917 படத்தில் நடிச்ச ஜார்ஜ் மெக்காய் தான் இப்போதைக்கு டாப் பொசிஷனில் இருக்காரு. ஸோ அடுத்த ஃபிளாஷை அவரும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா அதிக பிரச்சனை இருக்கு, எஸ்ராமிலரை விட்டுட்டு புது கேஸ்டிங் பண்ணால் ரொம்பவே நல்லதுங்க. டிசி ஒரு புது ஃபீச்சரை நோக்கி போயிட்டு இருக்கு, அது குழப்பமாக இருந்தால் சரியா இருக்கும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கேளுங்க. ஜேம்ஸ் கேன் இப்போதைக்கு டிசி குள்ள ஒரு புது ப்ராஜெக்ட் பத்தினா பண்ணிட்டு இருக்காரு. அது ரொம்ப சீக்ரெட்டா தான் மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கு. எந்த கேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணி அந்த படத்தை எடுக்க போறாங்கன்னு தெரியல. பட் நிறைய பேர் நினைக்கிறது பாசிபிலி டெத் ஸ்ட்ரோக்கா இருக்கலாம்னு. அப்படின்னா சூசைட் ஸ்குவாட் 3 கூட இருக்க வாய்ப்புகள் அதிகம். நான் நினைக்கிறதும் டெத் ஸ்ட்ரோக் தான். ஏன்னா ஜேம்ஸ் கேன் முன்னாடி டெத் ஸ்ட்ரோக் எடுக்கணும்னு சொல்லி பார்த்தா ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டினாரு. இப்போதைக்கு அதை சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சூசைட் ஸ்குவாட் 3 ஓப்பனாகவே சொல்லியிருப்பாங்க. ஜேம்ஸ் கேனே இதை பத்தி அனௌன்ஸ் பண்ண மட்டும் தான் உண்டு. பட் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 3க்கு அப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே ஜேம்ஸ் கேன் டிசி ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண விட மாட்டாங்க. பட் டெத் ஸ்ட்ரோக்காக இருக்கணும்ப்பா, நல்லா இருக்கும், கிரிஞ்சு பண்ணாமல் இருந்தால் சரி. இந்த ஜட்டா நாபா நம்ம எம்லியா கிளாக்கை கேஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்களே, அது நடந்துச்சா இல்லையா சொல்லி ஒரு டவுட் உங்களுக்கு வரும்ல. அது கடைசி வரைக்கும் டிசிக்குள்ளே நடக்காது. ஏன்னா டேவ் ஜாஸ்ல இப்போதைக்கு ஜட்டானாங்கிற கேரக்டருக்கு படம் எடுக்க வேணாம், அதாவது டிசி ப்ரொடக்ஷனில் படம் எடுக்க வேணாம், வேற யாராவது அந்த கேரக்டர் பேஸ் பண்ணி படம் எடுத்துக்கிட்டோம் இல்லை சீரியஸாக எடுத்துக்கிட்டோம், அதை பற்றி நாங்கள் கண்டுக்க போகிறது இல்லைன்னு சொல்லி ஜட்டானாவை வெளியில் கொண்டு போக ட்ரை பண்ணுறாரு. அதாவது இப்போ நினச்சா நம்ம ஜட்டானாங்கிற கேரக்டர் பேஸ் பண்ணி டிஸ்னி ப்ளஸ்ஸோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் ப்ரைம் ஹூலுன்னு சொல்லி யார் வேணாச்சு படம் எடுக்கலாம், அந்த மாதிரி வெளில கொண்டு போக பார்க்குறாராம். ஸோ டிசிக்குள்ள ஜட்டானா வராது, பட் ஜட்டானா கண்டிப்பாக வரும். தீபாவளி வரைக்கும் நாம சந்தோஷமா இருக்கமோ இல்லையோ, இன்னொருத்தாக்க வெடி வெடிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ரே ஃபிஷர். ஹமாடா இப்போதைக்கு டபிள்யூபி விட்டு வெளில போயிட்டார்ல, அந்த ஒரு விஷயத்த ரே ஃபிஷர் பைபிள பட்டாசா வச்சு கொண்டாடிட்டு இருக்காரு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியா ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களே போஸ்டா போட்டு தள்ளிட்டு இருக்காரு. அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு அப்படின்னு கேட்கற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஹமாடா போயிட்டாரு, அடுத்து யார் வரப்போறான் தெரியல. டிசி இப்போதைக்கு கொஞ்சம் வீக்கான நிலைமையில தான் இருக்கு, புது இன்சார்ஜ் கூடி சீக்கிரம் வருவாரு. வந்த அப்புறம் தான் டிசி என்ன நிலைமையில இருக்க போதுன்னு நமக்கு தெரியும், அது வரைக்கும் காத்திருக்கணும். இதோட டிசி அப்டேட்ஸ் முடியுது. அதுவே நம்ம மார்வல் சைட்ல வரும்போது என்ன ஒரு கேரக்டர் மார்வோக்குள்ள பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க, வேற யாரும் இல்லை
கேட் பிஷப், ஹேலி ஸ்டான்ஃபீல் எல்லாமே உங்களால் தான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் அதை பற்றி நான் போட்டிருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது பாசிபிளி கேட் பிஷப்பை நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் பார்க்கலாம். ஹாக்கையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஹாக்கி சீசன் டூ கன்ஃபார்ம் ஆகலை, இல்லைன்னா கேட் பிஷப்னு தனியாக ஒரு சீரிஸோ படமோ வந்து வரலாம். இல்லை மேபி லைக் எங்கள் அவெஞ்சர்ஸுங்கிற ஒரு டீமில் நம்ம கேட் பிஷப் இருக்கிறதே ஹேலி ஸ்டான்ஃபீல் தெரியாத தரமாக வளர்றாங்களோ. மார்வல் அப்படியே கேட் பிஷப்புங்கிற ஒரு கேரக்டர் விட்டுற மாட்டாங்க, என்ன மாதிரி கூட்டு வர போகிறாங்கன்னு பார்ப்போம். சில்வர் சர்ஃபருக்கான ஒரு புது ப்ராஜெக்ட் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு, அஃபிஷியல் கிடையாது. பட் சில்வர் சர்ஃபரை பேஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். வேர்வுல்ஃப்க்கு கொடுத்த மாதிரி தனி சீரீஸில் தனி படமும் இல்லை, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க மாதிரி. அண்ட் சில்வர் சர்ஃபர் வந்தார்னா அவருடைய ஆரிஜினை கேலக்டர்ஸ் இல்லாமல் சொல்லவே முடியாது, அப்படின்னா சில்வர் சர்ஃபர் கூடவே கேலக்டர்ஸும் வந்த மாதிரி தான். அண்ட் இந்த சில்வர் சர்ஃபர் ப்ராஜெக்டை ஃபேஸ் சிக்ஸுக்கு அப்புறம் தான் கொடுக்கலாங்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப அவசரப்படாதீங்க, இந்த மல்டிவர்ஸ் ஆக முடிச்சிட்ட அப்புறம் தான் கேலக்டர் சாகா ஆரம்பிக்கும். அண்ட் அதுக்கு அடித்தளம் போடுற மாதிரி மேபி சில்வர் சர்ஃபரை கூட்டிட்டு வரல. மார்வல் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற தேவையில்லாத சீரீஸை குறைச்சிட்டு ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனாகவே கொடுக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல விஷயங்க, ஜவ்வா சீரீஸை எழுக்காம இந்த மாதிரி டப்புன்னு சூப்பராக ஆச்சுன்னு சொல்லிட்டு போயிடலாம். உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணால் பிடிக்குமா இல்லையான்னு சொல்லி கேளுக்காகப்படுங்க. டேனியல் கிரெட்டன் வண்டர்மேன் சொல்லப்படுற ஒரு ப்ராஜெக்ட் பற்றினா இப்போதைக்கு எம்சிக்கில் ரெடி பண்ணிட்டு இருக்காரு தெரியல. ஸோ இப்போதைக்கு அந்த வண்டர்மேன் ரோலுக்கு யாயா அப்துல் மக்தீனை பற்றினா போடலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்களாம். இந்த கேரக்டர் இதுக்கு முன்னாடி நீங்கள் அக்வாமன் படத்தில் பார்த்துருப்பீங்க, பிளாக் பேண்டாக வந்திருப்பார். ஸோ அதே கேரக்டர் இப்போதைக்கு மார்வலுக்குள்ள வண்டர்மேன் ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு கேட்டிங்கன்னா வண்டர்மேன் ரோலை கொஞ்சம் எங்கன கேரக்டர் ப்ளே பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அவர் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கான ஒரு வித்தியாசமான கரிஷ்மெட்டிக்கான ஆள். ஸோ எங்கான கேஸ்டிங் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்குமோ தோணுது, அவ்வளோதான். ஸோ அந்த கேஸ்டிங் பர்ஃபெக்டாக இருக்காங்களா? லோக்கி சீசன் டூக்கான ப்ரொடக்ஷன் இப்போதைக்கு ராப் ஆகியிருக்கு, மொத்தமாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இது இனிஷியல் ஷூட் தான், இதுக்கப்புறம் கண்டிப்பாக ரீஷூட்ஸ்லாம் நடக்க தான் போகுது. பட் இனிஷியல் ப்ரொடக்ஷன் இப்போதைக்கு ராப் ஆகியிருக்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் கூடி சீக்கிரத்தில் நீங்கள் அந்த ட்ரெய்லர் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த D23 லீக் பண்ணியிருந்தாங்க, அதை தொடர்ந்து அஃபிஷியலாக இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அஃபிஷியலாகவே பாசிபிளி ஒரு புது ட்ரெய்லர் வரலாம். வகாண்டா ஃபாரெவர் நம்மள நெருங்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு அந்த படத்தில் நம்ம ரியானா பார்த்தீங்கன்னா ஏதோ ரெண்டு பாட்டை ஆட் பண்ணியிருக்காங்களாம். ஒரிஜினல் சாங்காகவே இந்த வகாண்டா ஃபாரெவருக்கு ரெண்டு பாட்டு கொடுத்துருக்காங்களாம். ஸோ வகாண்டா ஃபாரெவர் இருக்க இருக்க ஸ்பெஷலாக மாறிக்கிட்டே இருக்குங்க. ஒன் ஆஃப் த வித்தியாசமான ஸ்பெஷல் ப்ராஜெக்டாகவே இதை வந்து கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலேயே எனக்கு வகாண்டா ஃபாரெவர் மேலே அதிகமான நம்பிக்கை இருக்கு. உடஞ்சி விழுந்திருக்க இந்த ஃபேஸ் ஃபோரை தூக்கி செங்குத்தாக நிறுத்தக்கூடிய தன்மை இந்த வகாண்டா ஃபாரெவருக்கு இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேஸ் ஃபோர் படமாக இது இருக்கணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அப்படியே நம்ம சோனியோட ஸ்பைடர்வர்ஸ் கிட்ட வரும்போது டோபி மெக்வேர் அண்ட் ஆண்ட்ரூ கேஃபில் இதுக்கு முன்னாடியே டோபே ஹோம்ல அப்பே இறக்க போறாங்கன்னு சொன்ன ஒரு விஷயமே அந்த படத்தை வெறித்தனமாக ப்ரொமோட் பண்ணிச்சு, ஹைப் அதிகமாகி படம் வெறித்தனமான கலெக்ஷனும் எடுத்துச்சு. அதே ஒரு விஷயத்தை அதே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இப்போதைக்கு அடுத்து வர எல்லா படங்களுக்குமே கொடுக்கலாம் சொல்லி யோசிச்சுட்டு நினைக்கிறேன். சோனி இப்போதைக்கு அவங்களுடைய மேடம் பெப் படத்திலேயே டோபி அண்ட் ஆண்ட்ரூ வர போற மாதிரி ஒரு ரூமரை கிளப்பி விட்டுருக்காங்க. பட் இந்த ரூமர் படி அவங்க ஆக்டிங் கேமியோவா வர போறது இல்லையா? ஸோ மேடம் பெப் நிறைய இந்த ஸ்பைடர்வர்ஸ்க்குள்ள ஜம்ப் ஆகிற மாதிரியும் அதெல்லாம் நீங்க ஆல்ரெடி பார்த்தா டோபி மெக்வேர் அண்ட் ஆண்ட்ரூ கேஃபீல்டோட அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ற மாதிரியும் மட்டும்தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரோட இதுக்கு முன்னாடி நடிச்ச அந்த சீக்வன்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு மேடம் பெப்ல பிளே ஆக போது, அதுவுமே கிட்டத்தட்ட கேமியமா தான். அண்ட் சோனி இதை சும்மா இருப்பாங்களா, அவங்களுடைய அடுத்த எல்லா படங்களுமே ப்ரொமோட் பண்ண தான் பார்ப்பாங்க. பட் அதோட நிற்காம இந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 இந்த ஸ்பைடர்மேன் 4 சொல்லி படங்கள் எல்லாமே கொடுத்தாங்கன்னா இன்னும் தாறுமாராக இருக்கும். அவங்களுக்கான ஹைப் அதிகமாக இருக்கு. அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 வந்தால் கண்டிப்பாக அது வந்து வெறித்தனமாக ரீச் ஆகும். ஆனால் அந்த ஒரு விஷயம் அதுக்கு சோனிக்கு புரியல. ஸோ அதை தாண்டி இந்த பக்கம் எம்சிஎஸ் ஸ்பைடர்மேன் 4 க்வென் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் ரூமர் தான். பட் இந்த டாம் ஹாலண்டோட புது ஜோடியாக க்வென் இல்லாமல் ஃபெலிஷியா ஹார்டியாக கூட்டிட்டு வரலாமா சொல்லி பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. அதாவது பிளாக் கேட். ஸோ டாம் ஹாலண்டுக்கு பிளாக் கேட் புது ஜோடியாக வரலாம். ஆனியா டெய்லர் ஜான்சன் தான் பல வருஷங்களாக அந்த மாதிரி பிளாக் கேட்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையான கேஸ்டிங்கே இது வரைக்கும் நடக்கலை. மேபி எம்சிக்குள்ள க்வென்க்கு பதிலாக பிளாக் கேட் வந்தால் நல்லதாக இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுது? அண்ட் இதோட மார்வல் அப்படி சொல்ல முடியுது. அப்படியே நம்ம ஹாலிவுட் சைடில் வரும்போது கில்மா டெல் டோரோவோட நெட்ஃப்ளிக்ஸ் கேபினட் ஆஃப் கியூரியாசிட்டிஸ்ன்னு சொல்லப்போற சில அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அக்டோபர் 25 அக்டோபர் 29 வரைக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. அதோடய டைட்டில் ரிவியூ இப்போதைக்கு நடந்திருக்கு. நிறைய போஸ்டர்ஸ் பற்றினா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு ப்ராஜெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். எப்படி இருக்க போதுன்னு தெரியல, ஆனால் போஸ்டர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த படங்களை பார்த்தா தான் தெரியும் நல்லா இருக்கா இல்லையான்னு. அதை தொடர்ந்து கான்ஜூரிங் 4 அந்த வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. போன படத்தோட ரைட்டர் டேவிட் லெஸ்லி தான் இப்போதைக்கு கான்ஜூரிங் 4 எழுத வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கான்ஜூரிங் 3 அந்தளவுக்கு பெட்டராக இல்லை, கான்ஜூரிங் 2 தான் கெத்து. ஸோ அதே மாதிரி ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ கான்ஜூரிங் 4 ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் நன் 2 அந்த படத்தோட ஷூட்டிங் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரான்ஸில் இப்போதைக்கு அந்த ஷூட்டிங் ஒர்க் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கான்ஜூரிங் யூனிவர்ஸ் மிகப்பெருசாக எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கு, ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் ஆப்வியஸ்லி கான்ஜூரிங் 4 நம்ம ஜேம்ஸ் வான் டைரக்ட் பண்ணலை, அவர் ஜஸ்ட் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசராக மட்டும்தான் இருக்காரு, மைண்டில் வச்சுக்கோங்க. எஸ்எஸ் ராஜமௌலி இப்போதைக்கு அவருடைய RRR படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக டோக்கியோக்கு போயிருக்காரு. அண்ட் அந்த இடத்துல தான் நம்ம ஹிடியோ கோஜிமாவோட ஆஃபீஸ்க்கும் போயிருக்காரு. ஹிடியோ கோஜிமா யாருன்னு கேட்டீங்கன்னா மெட்டல் கியர் டெத் ஸ்டாண்டிங் எடுத்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம் டெவலப்பர். அங்கே போகிறது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆஃபீஸில் 3D ஸ்கேன் வர பண்ணியிருக்காங்க இவரை. ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி ஃபியூச்சர்
ஃபியூச்சர் ஹீடியோ கோஜிமா கேம்ல இந்த எஸ்எஸ் ராஜமௌலியுமே வரலாம். கோனோனோ பிரயனும் இந்த மாதிரி தான் போய் அவர் வந்து 3D ஸ்கேன் எடுத்து டிஸ்டாண்டிங்ல பத்தி ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எஸ்எஸ் ராஜமௌலியை டிஸ்டாண்டிங்குள்ள கூட்டு வராம இன்னொரு ஃப்ரெஷ்ஷான கேம்ல கண்டிப்பா கூட்டு வருவாங்க நம்பிக்கை இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தாங்க, ரொம்பவே நல்ல விஷயம், ஒரு மிகப்பெரிய ரெகக்னிஷன் சொல்லலாம். ஸோ எத்தனை பேர் ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? அண்ட் ஃபைனலி இந்த வர ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது கிரீட் 3 அபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கிரீட பத்தி ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம். சிம்பிளா சொல்ல போனோம்னா கில்மாங்கர் வெர்சஸ் கேங், அவ்வளவுதான். டெக்னிக்கலா கிரீட் அண்ட் அவருடைய பிரதருக்குள்ள நடக்கிற சண்டையா தான் இதை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு கூட்டு போயிருக்காங்க. தாறு மாறா இருக்கு ட்ரெய்லரே. ஜானதன் மேஜஸ் சூப்பராகவே அவருடைய பிசிக்கை புஷ் பண்ணியிருக்காரு. இதில் பார்க்கவே எப்படி இருக்காரு, அப்போ கேங்காக பார்த்தா எப்படி இருக்கும்? ட்ரெய்லர் செம்ம தரமாக இருக்கு. பிரதர்ஸ்குள்ளே நடக்கிற சண்டைங்கிற மாதிரி கூட்டு போயிருக்காங்க. டைம் இருந்தால் மறக்காம இந்த ட்ரெய்லர் செக் பண்ணி பாருங்க. அண்ட் யா, இதோட இந்த வகத்துக்கு எல்லாம் சூப்பர் நியூஸும் முடிந்த ஆல்மோஸ்ட் எல்லாத்துமே கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஏதாவது இன்னும் நியூஸ் அப்டேட்ஸ் நான் வந்து மிஸ் பண்ணியிருந்தாலும் தப்பா சொல்லியிருந்தாலும் மறக்க மிக்கல கவர் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான முடியல மிப்பிட்டு இருக்கும். ஹேப் அண்ட் கேஸ் வட்டா.